லாஸ்ட் டைம் பேசுனதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தது, பட்டு பண்ணணுமா அப்படின்ட்டு தான் டவுட் இருந்துச்சு. நான் இண்டிவிஜுவல் இன்கம் பற்றி நம்ம பண்ணுறோம், வீட்டில் இது பண்ணுறாங்கோ, சேலஞ்சஸ் நிறைய பார்க்குறாங்கோ, அப்புறமா இருக்குது, ஆனாலும் நம்ம முன்னே போயிடலாம். இந்த மாதிரிலாம் நெட்ஒர்க் பண்ணுனாக்கா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்மளும் அனுபவிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அனுபவிக்கணும், பிள்ளைங்களும் அனுபவிக்கணும், சொந்தக்காரங்க எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் போயினே இருந்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தான் ஆகும், இதெல்லாம் தாண்டி தானே நம்ம போகணும் அப்படின்ட்டு, ஆனால் கண்டிப்பாக ஆகிடுவோம் அப்படின்ட்டு தான் போயினே இருந்தோம். அப்புறமா தான் குருஜியோட இல்லை இல்லை என்னுடைய இண்டிவிஜுவல் இன்கம் தேவை தேவை, ஏன்னாக்கா குடும்பம் நலமாக இருந்தால் தான் நம்மளும் முன்னே போக முடியும், இல்லாட்டி அது முடியாது அப்படின்னு. ஸோ அதுலேருந்து புரிஞ்சது, சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இண்டிவிஜுவல் இன்கம் பண்ணினு இருக்க, இப்போ குருஜி கொடுத்த டாஸ்க் வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 வீட்டில் கொடுக்கணுன்ட்டு, 15,000 கொடுக்கணுன்ட்டு. ஸோ இந்த வாரம் வரைக்கும் நான் 8,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ சார்கிட்ட குருஜி கிட்ட இருந்து லாஸ்ட் 1-to-1 பிளான் மீட்டிங் நடந்ததுலேருந்து அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இதை தான் நாங்களும் சொன்னோம், நீ கேட்க மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கும் தெரியும், ஆனாக்கா பட் அந்த நுணுக்கங்கள் தெரியாது. அது இவங்க தான் இல்லை இல்லை இப்படி பண்ணா தான் இப்படி பண்ணுவோம், இது இது இந்த ஸ்டெப் ஆகிட்டு இருக்க ஸ்டெப் போகணுன்ட்டு ஜென்ரலாக அம்மா ஒரு ரீட்டைலர் இன்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தது ஒரு சார். குருஜி இதுல வெஜிடபிள் ஷாப் நான் ஓபன் பண்றதுல க்ளோஸும் பண்றதுல குருஜி சரி வீட்டுல எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்புறமா இந்த மந்த் இன்கம் வந்து 13,350 ரூபீஸ் நான் பண்ணிருக்கேன். ஓகே, 15க்கு 13,000. ஆ குருஜி, ஓகே, எங்க பைசா போதும் அப்படிலாம் தோணுதா? இப்பதான் ஜாஸ்தி கமிட்மென்ட் குடுக்குறாங்க குருஜி வீட்டுல. ஆ, குடுக்கணும் கூட இதுக்கு குடுக்கணும் கூட, கரண்ட் பில் கட்டணும், சீட்டி கட்டணும் அப்படின்னு நிறைய. இப்போ எவ்ரி வெனஸ்டே எனக்கு வருது, ஆல்ரெடி அதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த காசு இதுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது இந்த 13,000 முதல்ல வந்துட்டு இருந்துச்சா அல்லது வேற ஏதாவது இன்கம் வந்துட்டு இருந்துச்சா அப்படி கேட்கேன். இல்ல, டெய்லி நான் ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் வாங்கி போவேன். சரி, டீ குடுக்க கூட ஒரு 10 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பேன். ஆனா கொடுத்துருந்தாங்க எனக்கு. எனக்கா இப்ப யோசனை பண்றேன், அதே நம்மள ஏதோ கேள்வி கேட்காத டெய்லி கொடுத்துருந்தாங்களே அப்படின்னு. அப்புறம் பார்த்து சைக்கிள் செமினாருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போனோம்னாக்கா காசு கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்பெல்லாம் பரிஸ்தி இல்லை. இல்ல இல்ல, இப்ப வந்து நீங்க இப்போ இன்கம் ரெடி பண்ணிட்டீங்க, இன்கம் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா 35-40 அந்த மாதிரி போகணும் பண்றது. அப்புறம் அங்க அங்க பேசும்போது கெத்தா வந்து அவங்க இன்கம் பார்க்கும்போது அவருக்கு அவங்களுக்கு தெரியாது நீங்க வந்து இதுல இன்கம் பண்றீங்களா அதுல இன்கம் பண்றீங்களா தெரியாது. ஆனா நீங்க போற உட ஸ்டைலுகள் எவ்வளவு பெரிய தெளிச்சல் நான் கூட பாக்குறேன் இல்லையா. நம்ம முதல்ல அந்த பணம் ஒரு ஒரு பெரிய தடையா இருக்கும் போதும், இப்போ பணம் ஒரு பிரச்சனை இருக்கும் போதும் இருக்குல்ல, அதுல இன்னும் வந்து நீங்க என்ன பண்ண முடியும் பாருங்க சரியா. 40-50-50 அந்த மாதிரி தாண்டி போங்க, எங்க பிளான் பண்ண பண்ணுங்க முதல்ல இதுதான் பெருசாகணும் பயங்கரம். நம்ம நெட்டு வாங்கி நம்ம படிச்சு கொடுக்குற விஷயமா அந்த பெருசான ட்ரீம் தான், பெரிய சம்பாத்தியம் பெரிய வாழ்க்கை நினைச்சது நம்ம பண்ண முடியும். அதுக்காக ஒரு ஒரு இதுதான் இது. ஸோ இதுலயும் ஃபுல் ஃபோகஸ் பண்ணி அதுலயும் பண்ணுவோம். வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வணக்கம் எம்எம்ஜி. வணக்கம். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி போயிட்டு இருக்கு குருஜி? நல்லா போயிருக்கு குருஜி. எஜுகேஷனும் நல்லா போயின்னு இருக்கு, லேர்னிங் நல்லா பண்ணின்னு இருக்கேன், அப்புறமா இண்டிவிஜுவல் இன்கம் தான் நல்லா போயிருக்குது. சரி, அது ஷுரு பண்ணதுனால இண்டிவிஜுவல் இன்கம் ஷுரு பண்ணதுனால பழைய இதுங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்னொன்னா பேட்ச் பண்றதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஃபீல் இருந்ததே இருந்துச்சு, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையா அப்படின்ட்டு.
ஆனாலும் உங்களுடைய வீடியோ எல்லாம் பார்த்துக்கின்னு ரோட்ல போயின்னு வந்து சும்மா போயினே இருக்கிறது தான் வர்றது பேசுறது. ஆனால் க்ளோஸ் மட்டும் ஆகுறதில்ல, ஏதோ ஒன்று ஆகும், ஒன்றோ ரெண்டு ஆகும், பட் அவங்க கண்டினியூ நம்ம பிஸ்னஸ்ல இருக்க மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கணும். அப்புறமா நம்ம உங்க கூட ஒன் டு ஒன் பண்ணதுலேருந்து இண்டிவிஜுவல் எவ்வளோ முக்கியமோ ஃபேமிலியும் அவ்வளோ முக்கியம்னு தோணுச்சு, பசங்களுடைய ஃபியூச்சரும் அவ்வளோ முக்கியமானு தோணுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் யாருக்குமே நான் ஃபீஸ் கட்டுனதில்லை, கொரோனா ஒரு சாக்கு வச்சுக்கிறேன். எனக்கு எங்கே கேட்டாலும் துட்டு இல்லை, கடை ரொம்ப கம்மியாக போகுது, கடை வர்றது வந்து நம்ம சாப்பாடு கூட ஆகுறதில்ல, அந்த மாதிரி ஆகிட்டுச்சு. அப்புறமா இண்டிவிஜுவல் இன்கம் ஷுரு பண்ணதுலேருந்து ரொம்ப எல்லாம் மாறிடுச்சு. இப்போது நம்ம சின்ன பையனுக்கு முழு ஃபீஸை கட்டிட்டேன், அவனுக்கு டோட்டல் 51,000 கட்டணுமாச்சு, ஆனால் முழு ஃபீஸ் 51,000 கட்டிட்டேன். இந்த இன்கம் வந்து அதில் பண்ணியிருக்கேன், இப்போ முழு இன்கம் அதுக்கு நான் போடல, பட் காசு வர வேறவங்கெல்லாம் நம்புறாங்க, தருவார நம்புறாங்க. அப்புறமா எங்க பையனுக்கு செகண்ட் பியூசி, அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, ஆல் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு ஒரு ஒரு ஃபுல் ஃபீஸும் கட்டிட்டு ஒரு 35,000 ஃபுல் ஃபீஸ், அது ஒரு கிளியர் ஆச்சு. அப்புறமா ஒன்றும் இப்போ ஒன்றும் பசங்க அவங்க இங்கே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, எதோ என்னாக்கா இப்போ தைரியமாக கேட்குறாங்க, போகிறாங்க, வீட்லேயும் சந்தோஷமா இருக்காங்க, வேற எதனா ஸ்டெப் எடுக்கிறது கூட தைரியமாக சொல்கிறாங்க வீட்டில், டாடி கெல்சம் மாட்டார் விடோ நன்கேன்னு வச்சுட்டு தாராமாக இருப்போம் டாடி நான் வேலை பண்ண. வெளிய போகும்போது 50 ரூபீஸ் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கணுமா இருக்கும், எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணுமா, அதுவும் போய் இப்போ பெட்ரோல் எப்பவுமே நான் ஆன்ல வச்சிருந்தே இல்லை, ரிசர்வ்ல தான் வைக்கும், இப்போ ஆன்ல தான் இருக்கும், ரிசர்வ் ஆனவனே ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு இம்மிடியா போடு அப்படின்ட்டு இருக்கு, எப்பவுமே ஆன்ல இருக்கு. நான் இது பைக் வாங்குறது ஆன்ல வச்சிருந்தே இல்லை, இப்போ ஆன்ல வச்சுக்கிறேன், ரிசர்வ் ஆனவொடனே டக்குன்னு போய் பெட்ரோல் போட்டுக்கணும், ஆன்ல பண்ணிக்கிறது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலு தைரியம் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன் குருஜி. அப்புறமா சாப்பாடெல்லாம் முன்னெல்லாம் வெளியே டீ கொடுக்கறதுக்கு கூட கஷ்டமா இருக்கும், இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஆனால் வெளியெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லை, ஆனால் தேவை இருந்துச்சுன்னா எப்போ ஒரு டைம்னாக்கா அந்த மைண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடு நிறைய யோசனை பண்ணுமா இருக்கும். நான் ஒரு 10 ரூபாய் டீ செலவு பண்ணிட்டா நாளைக்கு நான் பண்ணுறது, நாளாண்டிக்கு நான் பண்ணுறது, ஒரு ஒரு நாள் நான் பெட்ரோலுக்கு காசு இல்லாத காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் உக்காந்துருப்பேன், வெளியே போக முடியாது. அம்மா கடையில் எதனா ஆச்சானாக்கா அதில் அவங்க பெட்ரோலுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அதை போட்டுக்கின்னு போன வாரிச்சு. அதெல்லாம் மாறி இப்போ எல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிற குறிச்சு. ஸோ எல்லாம் சேர்த்து நமக்கு 23,750 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் குறிச்சு, நம்ம இண்டிவிஜுவல் எந்த மட்டும்.